Martin Luther King, Mother Teresa, Dalai Lama, Aung San Suu Kyi, Nelson Mandela, Yasser Arafat, Kofi Annan, Barack Obama, Malala Yousafzai. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதுக்குள்ள அந்த ஒற்றுமையை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர். இவங்க எல்லாமே உலக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றவங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி இந்த வீடியோ இந்திய தேச தந்தைக்கு ஏன் நோபல் பரிசோ இல்லை இந்திய அரசோடைய உயரிய விருது பாரத ரத்னா விருதோ கிடைக்கலன்றதை பற்றி தான். வணக்கம் டமாரம் சேனல் வியூவர்ஸ். மகாத்மா காந்தியோடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்க அந்த டைமில் நான் அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ போட்டோம் அப்படின்னா நீங்களாம் அந்த ஸ்ட்ரைட்டாக என்னை கலத்தி கடிக்க வந்துடுவீங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போவோம். 1937, 1938, 1939, 1947, 1948 இந்த 5 வருடங்களில் காந்தி வந்து நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டார். ஆனால் சில பல காரணங்களால் இந்த பரிசு அவருக்கு வழங்கப்படலை. ஆனால் இந்த மாதிரி அவருக்கு 5 முறையும் வந்து பரிந்துரைக்கப்பட்டு வழங்கப்படலைன்றதை நோபல் பரிசு கம்மிட்டியை வருத்தத்தோடு 1986 தலைலாமாவுக்கு நோபல் பரிசு அமைதிக்காக வழங்கும் போது இந்த தலைலாமாவுக்கு வழங்குகிற இந்த பரிசு காந்திக்கும் ஒரு அஞ்சலி அப்படி சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க. 1937 முதல் முறையாக காந்தியோட பேரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கும் போது ஜாக்கப் வாம் முல்லர் அப்படின்றவர் காந்தியை பற்றி விசாரித்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணி நோபல் கமிட்டிக்கு நோபல் பரிசு கமிட்டிக்கு அனுப்புகிறார். அந்த ரிப்போர்ட்டு தான் இப்போ சமீப காலத்தில் கண்டுபிடிக்க வெளியில் வந்த நியூஸ் படி காந்திக்கு நோபல் பரிசு கிடைக்காததுக்கான ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அப்படின்னா அவர் இந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி டவுட்டே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு மனிதர் தான். மக்கள் வந்து கோடான கோடி மக்கள் அவர் சொல்கிறத வந்து கேட்குறாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவிங் இருக்குது. ஹீ இஸ் டெஃபினெட்லி அ கிரேட் பர்சன். ஆனால் காந்தி ஒரு அரசியல்வாதியா அரசியல் தலைவரா அப்படின்னும் போது இவர் வந்து அந்த அரசியல் தலைவருக்கான அந்த விஷயங்களெல்லாம் வந்து இவர் பெருசாக வந்து இவருடைய ரிப்போர்ட்டில் காந்தி ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ஊக்கமும் இவருடைய ரிப்போர்ட்டில் உள்ளவர் வைக்கலை. இதோட மட்டும் அவர் நிறுத்தலை. காந்தியோடைய கொள்கையில் அவரால் எடுக்கப்பட்ட திடீர் திருப்பங்கள் அதை பற்றிலாம் எழுதுகிறாரு. அந்த திருப்பங்களால் இவருடைய ஃபாலோவர்ஸு இவரை பின்தொடர்ந்தவங்கலாம் வந்து சில குழப்பங்களுக்கானாங்க. அதை பற்றி எழுதுகிறாரு. காந்தி சில நேரங்களில் ஒரு சுதந்திர போராளியாகவும் சில நேரங்களில் சர்வாதிகாரியாகவும் இருக்கிறாருன்றாரு. லட்சியவாதியாகவும் இருக்கிறாரு, தேசியவாதியாகவும் இருக்கிறாருன்றாரு. கடைசியாக சில நேரங்களில் கிறித்துவாக இருக்கிறாரு, சில நேரங்களில் ஒரு சராசரியான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு அப்படின்னு எழுதுறாரு. ஜாக்கப் வாம் முல்லர் எழுதின ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்க நோபல் பரிசு கமிட்டிக்குள்ளேயே சில விமர்சகர்கள் வந்து காந்தி மேலே வந்து ஒரு விமர்சனம் துவைக்கிறாங்க. அது என்னென்னா காந்தி எல்லா நேரங்கள்லேயுமே ஒரு சமாதானவாதியாக இல்லை. உதாரணத்துக்கு இவருடைய ஒத்துழையாமை போராட்டத்தில் இவருடைய அறவழி போராட்டமாக இருக்க வேண்டிய இந்த போராட்டம் வந்து பல நேரங்களில் வந்து பல பிரச்சனைகள் ஆகி பல கொடூரங்களை வந்து அரங்கேற்றியிருக்கு அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா 1920-21 சௌரி சௌரான்ற ஒரு இடத்துல அறவழியாக ஆரம்பித்த ஒரு போராட்டத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி அதுக்கப்புறம் காவலர்களெல்லாம் வந்து கொன்று அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் காந்தி வந்து உலகத்துக்கு சொந்தமானவரா இல்லை வந்து இவருடைய கொள்கைகள்லாம் வந்து இந்தியாவையே அடிப்படையாக கொண்டு இருக்குதா அப்படின்னு ஒரு பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகளால் வந்து அந்த வருஷம் காந்திக்கு வந்து நோபல் பரிசு வந்து கிடைக்கல. அதே காரணங்களால் வந்து 1938, 1937 அதே மாதிரி போயிடுச்சு. திரும்ப வந்து 1947 திரும்பவும் 10 வருஷம் கழித்து காந்தி வந்து திரும்பவும் வந்து பரிந்துரைக்கப்படுறாரு நோபல் பரிசுக்காக. இந்த வருஷம் ஜென்ஸ் அருப் சீப் அப்படின்ற ஒரு வரலாற்றாளர் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. அந்த ரிப்போர்ட்டில் காந்தியோடைய இயக்கமும் காந்தியும் சேர்ந்து ஒரு பக்கம் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு பக்கம் மிகப்பெரிய தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது. அதனால் ஏற்பட்ட வன்முறைகள், அதனால் ஏற்பட்ட வந்து இனப்படுகொலைகள் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து அவர் குறிப்பிடுறாரு. அமைதிக்கான நோபல் பரிசு இந்த மாதிரியான ஒரு கொடூர போராட்டங்களுக்காக வந்து அது வரைக்கும் வழங்கப்படவே இல்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கிற அந்த பெரும் பிரச்சனையில் மகாத்மா காந்தியை ஒரு அமைதியின் சின்னமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அரசாங்கமும் இதை தாண்டி வெளியில் இருக்கிற வெளிநாடுகளும் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி நோபல் பரிசு கமிட்டிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம் உள்ளுக்குள்ளே வருவாச்சு. இவ்வளோ குழப்பங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது செப்டம்பர் 27 1947 டைம்ஸ் மேகசினில் ஒரு செய்தி வெளியாகுது. அந்த செய்தியில் மிஸ்டர் காந்தி அண்ட் வார் வித் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் நடந்த ஒரு ப்ரேயர் மீட்டில் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு அதை சரி பண்ணாமல் அதை மறைக்கிறதுக்கு இதே மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்தியன் யூனியன் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட வந்து போருக்கு போய் தான் ஆகணும், அதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட வந்து அது வந்து தவிர்க்க முடியாது தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து ரொம்ப காட்டுத்தீயாக பரவுது. இவர் வந்து அதுக்கான விளக்கம் இவங்க வந்து நான் சொன்னதை முழுசாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல குழப்பங்கள் ஆகுது.
இந்த குழப்பங்களுடைய முடிவாக என்ன பண்ணுறாங்க, 1947 வருஷமும் காந்திக்கு நோபல் பரிசு வழங்கப்படலை. இறுதி 1948 காந்தியோட படுகொலைக்கு அப்புறம் வந்து பல பேரால் வந்து காந்தியோட பெயர் வந்து நோபல் பரிசு அமைதிக்காக வந்து வழங்கணும்னு பரிந்துரைக்கப்படுது. ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கினவங்க கூட காந்தியோட பேரை வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அதனால் வரைக்குமே வந்து இறந்தவங்களுக்கான ஒரு ஒரு நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு 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 காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவும் வருது. சரி, இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது காந்தி வந்து அவருடைய தன் அரசியல் வாரிசுன்னு யாரையும் விட்டுட்டு போல, ப்ளஸ் அவருடைய இயக்கமும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு இயக்கமும் ஒன்றும் இல்லை, அவர் எந்த விதமான உயிலும் எழுதி வைக்கலை. ஸோ அப்போ இந்த பரிசை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குழப்பத்தில், அந்த வருஷம் இந்த உலக அமைதிக்கான பரிசு யாருக்குமே கிடையாது, இதை வாங்கிறதுக்கு உயிர் உள்ளவங்க யாருமே தகுதியானவங்க இல்லைன்றதால அந்த நோபல் பரிசை யாருக்குமே 1948 வழங்கப்படவே இல்லை. சரி, இதுதான் இப்படி போச்சு. இந்திய அரசாங்கத்துடைய உயரிய உயிர்தான பாரத ரத்னா விருது வந்து காந்தி ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் காந்தியோடைய டைமில் இந்த பாரத ரத்னா விருதே கிடையாது. 1956 தான் இந்திய அரசாங்கம் வந்து பாரத ரத்னா அப்படின்ற ஒரு விருது அறிவிக்கிறாங்க. அப்புறம் சமீப காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பெங்களூரில் சேர்ந்தவங்க கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அவங்க அங்கே இருக்கிற பெஞ்ச் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிவிடுறாங்க. காந்தி வந்து ஒரு தேசத்தந்தை, அவர் பண்ணாத அவர் அவருடைய சேவை வந்து இந்திய நாட்டுக்கு அவ்வளோ இருந்திருக்கு, அவர் கௌரவிக்கிற வகையாக இந்த பாரத ரத்னா விருது வந்து அவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிஐஎல் ஒன்று போடுறாங்க, பொதுநல வழக்கு ஒன்று போடுறாங்க. நீதி அரசர்கள் டிஹெச் வாஹிலா அண்ட் பிவி நாகரத்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு 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 பெஞ்ச் கோர்ட் என்ன பண்ணுது, இது வந்து இவட்டெலாம் ஒத்துக்க முடியாதுங்க, நீங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வெர்பலாக வந்து ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கரை வச்ச வரிசையில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து காந்தியை வச்சு பார்க்குறதுக்கு யோசிக்கூட யோசிக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். காந்தி வந்து இந்த விருதுகள்லாம் வந்து அப்பாற்பட்டவர், அவரை வந்து இந்த மாதிரி ஒரு விருதுக்குள்ளே அவரை சுருக்கிறது வந்து அவருக்கு பண்ணுற ஒரு அவமரியாதையாக தான் இருக்குமே தவிர அது மரியாதை இருக்காது. ஸோ இந்த விருதெல்லாம் வந்து காந்திக்கு வேண்டாம், இந்த விருதுக்கு வந்து பயங்கர அப்பாரில் இருக்கிறவர் தான் காந்தி, அதை அப்படியே வச்சுருங்க, அதுதான் அவருக்கு நம்ம செலுத்துகிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை பற்றி அதுக்கப்புறம் யாருமே பேசவே இல்லை. மகாத்மா காந்திக்கு நோபல் பரிசு ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு பல காரணங்களில் ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோ உங்களுக்கு டைம் இல்லாததால் சின்ன சின்ன சின்னதாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன், நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டமாரம் சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸு, சிரிப்பு வீடியோஸு, சமையல் வீடியோஸு, நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஆங்கிளில் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் அதில் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அகேன் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த தம்ஸ்அப்பு, இந்த ஷேர், இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கான ஊக்கம். இதை நீங்கள் கொடுக்க கொடுக்க இதை நம்ம நம்ப நிறைய செய்ய முடியும். யூடியூப்பும் எப்படி வந்து ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோட அடுத்தது உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.